மற்றும் ஒரு யுக்தியை பிரம்மாபாபா செய்து பார்த்தது அதனால் அவர் அந்த அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியில குழந்தைகளுக்காக இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுக்கிறார் அனுபவம் செய்வதற்காக இருந்தாலும் இருந்து விலகிய நிலையை அனுபவம் செய்யக்கூடிய பயிற்சி செய்யுங்கள் அப்ப நம்ம சோதனை செய்யணும் நம்ம வீட்டில் இருக்கிறோம் சரிங்களா அப்ப அங்க ஒரு டிவி ஓடுது இல்ல வேற ஏதோ ஒரு சப்தம் ஆன விஷயம் நடந்துட்டு இருக்கு கேட்டுட்டு இருக்கிறோம் அப்ப அப்ப நான் என் மனதிற்கு கட்டளையிடுறேன் என் ஆத்மா என் ஃபரிஷ் தான் இப்ப இதுல இருந்து விலகி சப்தத்திற்கு அப்பாற்பட்ட அந்த இரண்டு உலகத்துக்கு போகலாம் ஒன்னா பரந்தாம போகலாம் அல்லது சூஷ்மத்தனம் போகலாம் இந்த சப்தம் காதல விழுகுது ஆனால் நான் ஆத்தமா இங்கு கிடையாது என்னுடைய உலகத்தில் இருக்கேன் வருவது சப்தத்தில் இருந்து விலகுவது இந்த ஒரு பயிற்சியை செய்து பாருங்கள் கரம் யோகி அபியபி ஃபரிஷ்தான் கர்மயோகியா இருந்த ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்திருக்க ரொம்ப பிஸியா மும்முரமா ஈடுபட்டு இருக்கிறோம் ஆனாலும் ஒரு செகண்ட் பாபா கூப்பிடுறாரு பச்சை ஆவோங்கிறாரு குழந்த வா ஒரு நிமிஷம் ஏன்னா இவ்வளோ பிஸியா இருக்க பாபா அன்னைக்கு உடலய சொன்னாருல்ல நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் குழந்தைங்க பிஸியா இருக்கிறத பார்த்தா பாபாவுக்கு என்ன தோணுதான் குழந்தைங்க இவ்வளோ பிஸியா இருக்காங்களே மேலே வந்தாங்கன்னா நான் வத்தனத்துல கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறேன் பாபா என்னை கூப்பிடுறாரு ஸோ கர்மம் செய்துட்டுருங்க இருங்க வேலைகள்லாம் செய்யுங்க ஒரு செகண்ட் மேலே போறோம் பாபா முன்னாடி நம்ம பார்க்கறோம் பாபாவோட இந்த மிருதுவான கை என் நெற்றியில இருக்கு ஸோ அவரை அப்படியே மசாஜ் பண்ணுறார் அந்த மசாஜ் செய்யும்பொழுது அளவு அலௌகிக்க மசாஜ் இல்லையா ஆத்மாவுக்கும் சக்தியை கொடுத்துட்டார் அந்த ஒளி உடலுக்கும் சக்தியை நிரப்பிட்டார் ஒரு நிமிஷம் அங்க இருந்தோம் கீழே ஆத்மா சரீரம் ரெண்டுமே அந்த ஒரு புத்துணர்வோட கீழே வந்தோம் இவ்வளவு நேரம் நான் செய்த வேலையினுடைய கலைப்பு தெரியல எனக்கு அனுபவம் செய்து பார்க்கலாமா தாய்மார்கள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்பீங்கன்னு நினைக்கிறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னோட வழி போச்சு என்னோட கலைப்பு போச்சு என்னோட தலைவலி போச்சு அப்பா நல்லா இருந்தது லாஸ்ட் விஜய் பனாயகா இந்த ஒரு பயிற்சி தான் இறுதி தேர்வில் உங்களை வெற்றியுடையவராக ஆக்கும் பாருங்க இது எவ்வளவு முக்கியமான பயிற்சி நம்ம இது போல சின்ன சின்ன வேலைகள்ல பாபாவை கூப்பிட்டுறோம் இல்ல நம்ம மேல போறோம் விலகிறோம் போறோம் வருவது ஆனா ஜானாவினுடைய பயிற்சி இருந்தால் கடைசியில ஒரு செகண்ட்ல பாபாவுடைய பெல் அடிக்கும் கூப்பிடுறாரு குழந்தை மேல வந்துருப்போம் அப்படின்னு டக்குன்னு நம்ம இங்கிருந்து ஃப்ரீயாகி மேல போகலாம் மனம் புத்தி அங்க போகக்கூடிய பயிற்சி அதற்கு இருக்கும் எல்லாமே பயிற்சி தானே இறுதி நேரத்தில் எனக்கு உடனே ஒரு செகண்டில் பாபாவிடமிருந்து டச்சிங் கிடைச்சோடனே நான் பறக்கணும் அப்படின்னா இப்பத்துல இருந்தே இந்த பயிற்சி செய்யணும் ஒரு செகண்ட் மேலே போகணும் அன்பான பாபாவை பார்க்குறேன் தியாரிசை அன்போட திருஷ்டி வாங்கிக்கிறேன் சக்தியை நிரப்பிக்கிறேன் தேங்க்யூ பாபான்னு சொல்லிவிட்டு கேடு வரேன் என்ற முழு நாள் அப்பப்போ சப்தத்தில் வரலாம் கர்மயோகியா இருக்கலாம் அவ்வப்பொழுது இதில் இருந்து விலகி மேலே செல்லக்கூடிய பயிற்சி செய்யலாம் மசாஜ் மறந்துடாதீங்க நல்லது ஓம் சாந்தி